இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் கும்ப லக்கணத்துக்கான சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க சின்ன வயசாக இருந்தாலும், நடுத்தர வயதாக இருந்தாலும், வயதானவராக இருந்தாலும், வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் குதூகலத்தோடு இருக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். வாழ்க்கையில் வந்து கஷ்டமோ நஷ்டமோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் குதூகலத்தோடு வளம் வரக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். கும்ப லக்கணத்தில் ஜனனமானவங்களுக்கு குடும்ப பாசமும் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். தன்னுடைய குடும்பத்தின் மீது அதிக மனைவியாக இருந்தாலும், மகனாக இருந்தாலும், மகளாக இருந்தாலும், கணவராக இருந்தாலும் இவங்க மீது பாசம் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே ஒரு அளவான பாசம் இருந்தது அப்படின்னா அது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும், ஆரோக்கியமாக இருந்துகிட்டு இருக்கும். அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கும் பொழுது அந்த பாசமே சில நேரங்களில் எதிர்மறையாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கிறத ஓரளவு தவிர்த்துக்கிறது கும்ப லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த கும்ப லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு சின்ன வயசில் கல்வியின் மீது ஆர்வம் ரொம்ப அதிகரிக்கும். எந்த விஷயத்தை சொன்னாலும் உடனே அதை கேட்ச் பண்ணக்கூடிய, உடனே அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய, உடனே மனசில் வந்து கிரகிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். தன்னுடைய நடு வயதில், அதாவது உண்மையான கல்வி கற்க வேண்டிய அந்த கல்வி பருவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்வியின் மீது எதிர்மறையான சிந்தனைகள் கேட்கக்கூடிய, எதிர்கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால, அதாவது சரியான கல்வி திட்டத்தில் சரியான மதிப்பெண் பெற முடியாத சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் அந்த குறிப்பிட்ட வயதில் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வமாகவும் ஈடுபாடாகவும் செயல்படுவது நல்லது. பொதுவாகவே கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கல்வி தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கணபதி வழிபாட்டை வச்சுக்கிறது நல்லது. ஒவ்வொரு வருடமும் கணபதி கோயிலில், அதாவது வருட ஆரம்பத்தில் பள்ளிக்கு செல்லும் பொழுது அல்லது கல்லூரிக்கு செல்லும் பொழுது கணபதி கோயிலில் ஏதாவது ஒரு வழிபாடு வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். முடிந்தால் கல்வி தடை ஏற்படக்கூடிய கும்ப லக்கணத்தை சேர்ந்தவங்க காதில் பூ வைத்து, ஏதாவது ஒரு புஷ்பத்தை இரண்டு காதுகளிலும் வைத்து விநாயக பெருமானை நினைத்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா விடுபட்ட கல்வி தொடரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். கும்ப லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு, அதுவும் குடும்ப பாசம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு மறுமணம் செய்யக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் திருமணம் பார்க்கக்கூடிய, அதாவது பொருத்தம் பார்க்கக்கூடிய நேரத்தில் வகையான பொருத்தம் பார்த்து திருத்தமான வகையில் திருமணத்தை ஏற்றுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். கும்ப லக்கணத்தில் உள்ளவங்க குதூகலமான வாழ்க்கை அமைகிறதுக்காகவும், மறுமணம் அப்படிங்கிற அமைப்பு இல்லாமல் திருமணம் நல்ல முறையில் நடக்கிறதுக்காகவும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அதற்கான வழிபாடுகளை வச்சுக்கிறது சிறப்பானதாக இருந்துகிட்டு இருக்கும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.